الله لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده رسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين இரண்டாவது நாளின் இந்த நேரத்தின் சொற்பொழிவில் அல்லாஹ் ஜமாத் மீது புரிந்துள்ள பேரருள்கள் பற்றி எடுத்து கூறப்படும் இப்பொழுது நான் சுருக்கமாக அவற்றை எடுத்துக் கூறுவேன் நான் சுருக்கமாக இந்த எல்லா அறிக்கைகளையும் தயார் செய்ய வைத்துள்ளேன் விளக்கமான அறிக்கை பின்னர் அச்சிடப்பட்டு வெளியிடப்படும் இந்த மிகவும் சுருக்கமான இந்த சுருக்கத்திலும் கூட சிலவேளை சில துறைகள் விடுபட்டு போகலாம் ஆனால் அல்லாஹ் நல்லால் பல துறைகள் மிகவும் நல்ல முறையில் பணியாற்றியிருக்கின்றார்கள் அஹமதிய புதிய நாடுகளில் நிறுவப்பட்டது பற்றிய அறி அறிக்கை இவ்வாறு இருக்கின்றது இந்த ஆண்டு தைவான் என்ற ஒரு புதிய நாட்டில் அஹமதியா ஜமாத் செடி நடப்பட்டுள்ளது இவ்வாறு நம்முடைய மொத்த நாடுகளின் எண்ணிக்கை அஹமதியா ஜமாத்தின் மொத்த நாடுகளின் எண்ணிக்கை இரநூத்தி பதினான்காக ஆகிவிட்டது தாய்வானுடைய புகழ்பெற்ற ப்ரொஃபஸர் ஒரு ஸ்காலர் சான் கான் என்பவர் இவருடைய இஸ்லாமிய பெயர் டாக்டர் நபீல் இவர் பைய செய்து ஜமாத்தில் இணைந்தார் யூனிவர்சிட்டி ஆஃப் தாய்வான் இஸ்லாமிக் ஸ்டடீஸுடைய முன்னாள் டைரக்டர் ஆவார் தாய்வானில் இஸ்லாத்தில் புகழ்பெற்ற இஸ்லாத்தின் ஸ்காலராக அறியப்படுகின்றார் தாய்வானிலும் இவருடைய இன்டர்வியூக்கள் வருகின்றன இவர்கள் நம்முடைய தாய்வானிய பெண்மணி மூலமாக அகமதியத்தை பற்றிய அறிமுகம் கிடைத்தது பிறகு இவர்கள் ஆய்வு செய்தார்கள் பிறகு பையத் திபதிகளை பற்றி படித்தார்கள் பிறகு அல்லாஹ் நொருளினால் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது அங்கு அகமதியத்தின் சு தூது செய்தி பரவிக்கொண்டும் இருக்கின்றது இந்த ஆண்டு ஒரு சுருக்கமான ஜல்சாசாலனாவும் அவர் நடத்தியிருக்கின்றார்கள் அங்கு முப்பது பேர் கலந்து கொண்டார்கள் தாய்வான் மக்கள் கலந்து கொண்டார்கள் பன்னிரெண்டு பேர் மார்க்கத்தில் இவர்கள் ஆர்வம் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ராத்தில் ஆர்வம் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது உலகம் முழுவதிலும் ஜமாத்துகள் உருவாக்கப்பட்டது பற்றி அவ் அவர்கள் பாகிஸ்தான் தவிர புதிய ஜமாத்துகள் உருவாக்கப்பட்ட எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தி மூன்று தொள்ளாயிரத்தி எட்டு இடங்களில் ஜமாத் உருவாக்கப்படவில்லை என்றாலும் அகமது செடி நடப்பட்டுவிட்டது இந்த ஆண்டு ஜமாத்துக்கு அல்லாஹுக்கு முன் பள்ளிவாசல்களை முன்வைக்குவதற்கான வேலைவாய்ப்பு கிடைத்தது மொத்தம் நூற்றி நாற்பத்தி எட்டு அதில் நூற்றி ஆறு புதிய பள்ளிவாசல்கள் நாற்பத்தி ரெண்டு ஏற்கனவே கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் கிடைத்திருக்கின்றன இதே போன்று இதேபோன்று அல்லாஹருளினால் இந்த ஆண்டு மிஷன் ஹவுசஸ் நூற்றி பதினேழு கூடுதலாக ஆகியிருக்கின்றன வக்காலத்தை தஸ்னீஃப் யூகேவுடைய அறிக்கை என்னவென்றால் புதிய மொழி லாத்தீனி மற்றும் ஸ்பேனிஷில் திருக்குரானின் மொழியாக்கம் முதல் முறை செய்யப்பட்டுள்ளது வெளியாகியுள்ளது இப்ரானி திருக்குரான் மொழியாக்கம் புதிய மொழியில் வெளியாகியுள்ளது ஃபினிஷ் திருக்குரான் மொழியாக்கம் இதுவும் புது மொழியாக்கம் வெளியாகியிருக்கின்றது அலமதுல்லா இப்பொழுது அல்லாஹின் தரப்பில் ஜ ஜமாத்தே அம்யா தரப்பிலிருந்து திருக்குறான் மொழியாக்கத்தின் மொத்த எண்ணிக்கை எழுபத்தி எட்டாக ஆகிவிட்டது எழுபத்தெட்டு மொழிகளில் திருக்குறான் மொழியாக்கம் செய்யப்பட்டு விட்டது இதுவரை ஜமாத் சார்பாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய கீழ்வரும் நூல்களில் ஆங்கில மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன வெளியாகப்பட்டுள்ளன சச்சாய்கா இசார் சனாதன் தரம் சிராஜே முனீர் அல் ஹுதா வ தப்சரா லிமையரா அர்பயின் மல்புசாத் ஜில் தோம் இரண்டாவது தொகு தொகுதி மற்றும் ஏழாவது தொகுதி ஹதரத் முஸ்லீமோத் ஆறாவது தொகுதி ஹதரத் முஸ்லீமோடைய நூல்கள் இருக்கின்றன இன்னும் பல நூல்கள் இருக்கின்றன முதல் ஹலிஃபத்து மசீ ரான் அவர்களுடைய நூல்கள் பர்காத்துல் யக்கீன் அரபு மொழியில் வெளியாகியிருக்கின்றது மொழியாக்கம் முஸ்லீம் அவருடைய நூல் மலாய்கத்துல்லா பங்களா மொழியில் சதாக்கத்தே அஹமதியத் ஆங்கிலத்தில் நிசாமே நவ் டச் மொழியில் தீபாச்சா தப்சீருல் குரான் ஜெர்மன் மொழி ஜிக்ரேலாஹி போலிஷ் பத்து சான்றுகள் இறையிறப்பு ஸ்பானிஷ் ஃபசாருல் குரான் ஹன்சாவர் ஹிந்தி மற்றும் தமிழ் மொழியின் ஒளி வெளியாகியிருக்கின்றன சீரத் நபி சொல்லா அல்ல சல்லம் நான்கு ஐந்து பல்வேறு மொழிகள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன ஃபசாலுல் குரான் சீருத் நபி சொல்லா அல்லது சல்லம் ஹலாஃபத் ராஷ்தா தொர்க்கிஷில் வெளியாகியிருக்கின்றது இது மட்டுமல்லாமல் இன்னும் பல நூல்கள் வெளியாகியிருக்கின்றன லிட்ரேச்சர்கள் வெளியாகியிருக்கின்றன உருது நூல்களுடைய ரிப்போர்ட் இதுவாகும் தப்சீர் ஹதரத் மசீமோல் இஸ்லாம் அவர்களுடைய எட்டு தொகுதிகள் உள்ளடக்கிய செட் முதல் முறையாக வெளியாகி இருக்கின்றது ஒரிஜினல் வடிவில் அது இப்பொழுது தொகுக்கப்பட்டுள்ளது வெளியிடப்பட்டுள்ளது தாரீஹே அகமதிய தொகுதி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜமாத் வரலாற்றை உள்ளடக்கியது வெளியாகிவிட்டது த தப்சீரசியருடைய புதிய கம்ப்யூட்டரைஸ்ட் எடிஷன் பதினைந்து தொகுதியுடையது வெளியாகிவிட்டது இப்பொழுது புதிய எடிஷனாக பதினைந்து தொகுதிகள் இருக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாகும் மிகவும் அழகான முறையில் வெளியாகியிருக்கின்றது கம்ப்யூட்டரைஸ்டு வக்காலத்து இஷா தபாத் துடைய ரிப்போர்ட் எழுபத்தி ரெண்டு நாடுகள் கிடைத்த ரிப்போர்ட் படி இந்த ஆண்டு நானூற்றி ஒம்பது பல்வேறு நூல்கள் பேம்ஃப்லட்ஸ் ஆகியவை ஐம்பத்தி ஓரு மொழிகளில் நாற்பது லட்சத்தி சொச்சம் எண்ணிக்கையில் வெளியாகியிருக்கின்றன இதில் பல்வேறு நூல்கள் மொழிகள் இருக்கின்றன இதனுடைய விளக்கத்தில் நான் செல்லவில்லை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்களுடைய நூல்கள் பல்வேறு மொழிகள் வெளியாகி இருக்கின்றது அது பற்றி அறிக்கை இந்த ஆண்டு மசிமுல் இஸ்லாம் அவர்களுடைய நூல்கள் கீழ்வரும் மொழியாக வெளியாகி இருக்கின்றன ஜெர்மன் மொழியில் ஏழு நூல்கள் ஏழு மொழி நூல்கள் ஆங்கிலத்தில் ஏழு ஆசர்பைஜானில் ஸ்பானிஷ் டர்கிஷ் பங்களாவில் மூன்று மூன்று ஃபார்சி ஹவுசா ஜகண்டா தமிழ் ஆகிய மொழிகளில் ஆகிய மொழிகளில் இரண்டு இரண்டு நூல்கள் வெளியாகியிருக்கின்றன அரபி சீனி போஸ்னியன் போலிஷ் அடியா நேபாளி இந்தோனேஷியன் ஆகிய மொழிகளில் ஒரு ஒரு நூல் வெளியாகியிருக்கின்றது வக்காலத்து இஷாத் உடைய அறிக்கை நாற்பது நாடுகளுக்கு இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வெளியிடுவதற்கான அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஜமாத் மூலமாக லிட்ரேச்சர் விநியோகம் பற்றிய ரிப்போர்ட் பல்வேறு நாடுகளில் பதினைந்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது பல்வேறு தலைப்புகளில் ஃபோல்டர்கள் எழுபத்தி ஒம்பது லட்சத்தி சொச்சம் எண்ணிக்கையில் பிரசரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வரை இதன் மூலமாக தூய்வு செய்து எட்டு வைக்கப்பட்டிருக்கிறது கண்காட்சிகள் புக்ஃபேர்கள் புக் ஸ்டால்கள் இதெல்லாம் உலகம் முழுவதும் நாலாயிரத்தி நூற்றி ஒன்று கண்காட்சிகள் நடந்திருக்கின்றன பத்து லட்சம் பேருக்கு மேல் தூய்வு செய்தி எட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பது புக் ஸ்டால்கள் போடப்பட்டிருக்கின்றன அதன் மூலமாக பதினான்கு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரம் பேருக்கு மேல் தூச்சி திட்ட வைக்கப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதிலும் இப்பொழுது ஜமாத் மற்றும் கிளையமைப்புகளின் கீழ் இருபத்தி மூன்று மொழிகளில் நூற்றி நாற்பத்தி எட்டு பத்திரிகைகளும் இதழ்களும் வெளியாகின்றன ரகீம் பிரஸ் கீழ் ரெண்டு நூல்கள் முதல் முறையாக வெளியாகியிருக்கின்றன திருக்குர் ஆன் நாசரா திருக்குறான் மொழியாக்கமில்லா திருக்குர்ஆன் பெரிய சைஸில் வெளியிடப்பட்டுள்ளது புக்ஸ்டாலிலும் இது இருக்கின்றது கிடைக்கும் புக்ஸ்டால்களிலும் கிடைக்கும் அரபு டெஸ்க் உடைய ரிப்போர்ட் என்னவென்றால் இந்த ஆண்டு மல்புசாத்தின் பத்து தொகுதி உட்பட உள்ளடக்கிய அரபி மொழியாக வெளியாகிவிட்டது ரூஹானி ஹசாயின் எல்லா உருது நூல்களும் மற்றும் தப்சீர கபீர் உடக்கிய பத்து ஜில்து பத்து தொகுதி வெளியாகியிருக்கின்றது இதுமில்லாமல் இன்னும் எண்ணற்ற நூல்கள் அரபு மொழியில் வெளியாகியிருக்கின்றன பிரெஞ்சு டிஸ்கவரி ரிப்போர்ட் பிரெஞ்சு வெப்சைட்டு இதுவரை ஐந்து புள்ளி ஒன்று எட்டு மில்லியன் மக்கள் விசிட் செய்திருக்கின்றார்கள் சைனா டெஸ்குடைய ரிப்போர்ட் மசி இந்துஸ்தான் என்ற நூலில் இந்த நூல் சைனா மொழியில் மொழிபெயர்க்க மொழிமொழி செய்யப்பட்டிருக்கின்றது துர்கிஷ் டெஸ்குடைய ரிப்போர்ட் எம்டிஏ துருக்கி மொழியில் ஒரு மணி நேரம் லைவ் ப்ரோக்ராம் ஒளிபரப்பாகிறது இன்டர்நெட்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் நிகழ்ச்சிகள் வெளியாகின்றன நூற்றி எழுபத்தி நான்கு ப்ரோக்ராம்கள் வெளியாகின்றன துர்கிஷ் வெப்சைட்டில் இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு மேல் விசிட் செய்திருக்கின்றார்கள் ஃபார்சி டெஸ்குடி ரிப்போர்ட்டு ஃபார்சி ஜபானுடைய வெப்சைட்டு ஆரம்பமானது அதை நான் துவக்கி வைத்திருந்தேன் பாரசீக மொழியில் வாக்களிக்கப்பட்ட முசல் அவருடைய நூல்களை மொழியாக்கம் மற்றும் என்னுடைய குத்துபாக்கள் மொழியாக்கம் செய்யப்படுகின்றன அவை அப்லோட் செய்ய ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன எம்டிஏ இன்டர்நேஷ்னல் உடைய ரிப்போர்ட் என்னவென்றால் எம்டிஏ உடைய பதினாறு டிபார்ட்மெண்ட்டு ஐநூற்றி நாற்பத்தி நான்கு ஊழியர்கள் இரவு பகலாக பணியாற்றுகிறார்கள் தன்னார்வமாக பணியாற்றக்கூடியவர்கள் நூற்றி பதிமூ இரநூற்றி பதிமூன்று பேர் அதில் நூற்றி பதிமூன்று பேர் பெண்கள் எட்டு சேனல் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒளியா ஒளிபரப்பாகின்றன எம்டிஏ ஒன்று வேர்ல்டு எம்டிஏ இரண்டு யூரோப் எம்டிஏ த்ரீ அல் அரபியா எம்டிஏ ஃபோர் ஆப்ரிக்கா எம்டிஏ ஃபைவ் ஆப்ரிக்கா எம்டிஏ சிக்ஸ் ஏஷியா எம்டிஏ செவன் ஏஷியா எம்டிஏ எயிட் அமெரிக்கா பதினோரு சாட்டிலைட்கள் மூலமாக உலகத்தின் எல்லா மூலைகள் வரையும் இந்த ஒளிபரப்புகள் எட்டு வைக்கின்றன ஆப்பிரிக்காவில் லோக்கல் சாட்டலைட் சேனல்ஸ் எம்டிஏ கானா எம்டிஏ அல் அரபியா நடக்கின்றன இதில் இரண்டு டெரிஸ்டியல் சேனல்கள் இருக்கின்றன டிஷ் இல்லாமலே அதை பார்க்க முடியும் சோலேனா பெலீஸ் ஆகிய மொழிகளில் எம்டிஏவில் இப்பொழுது இருபத்தி மூன்று பல்வேறு மொழிகளில் உடனுக்குடன் மொழியாக்கம் செய்யப்படுகின்றன ஹுத்பாக்கள் எம்டிஏ ஆப்பிரிக்காவுடைய ரிப்போர்ட் எம்டிஏ ஆப்பிரிக்காவுடைய பிரான்ச்சஸ் உடைய எண்ணிக்கை பதிமூன்று ஆகிவிட்டது இந்த ஆண்டு செராலியோன் மற்றும் யுகாண்டாவில் புதிய ஸ்டுடியோ அமைப்பதற்கான பணி செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு எஃப் எம்டிஏ ஆப்பிரிக்காவுக்கு புதிய ஒரு நிறுவனம் ப்ராட்காஸ்டர்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு சிறந்த ஒரு நிறுவனமாகும் ஆப்பிரிக்காவின் எல்லா சேனல்களையும் பிரதிநிதித்துவம் வைக்கின்றது ஆஃப்டியாவில் எம்டிஏ அல் அரபியா மிக சிறந்த ஒரு இடத்தை பெற்றுவிட்டது இந்த ஆண்டு கேம்பியாவின் பல்வேறு உள்ளூர் மொழிகளில் பத்து லட்சம் மணி நேரங்களை உள்ள உள்ளடங்கிய நாற்பதாயிரம் பல்வேறு நூல்கள் மூலமாக இஸ்லாம் தூய்ச்சி திட்ட வைக்கப்பட்டிருக்கிறது ஆப்பிரிக்காவில் ரேடியோ ஸ்டேஷனுடைய ரிப்போர்ட் என்னவென்றால் இப்பொழுது ஜமாத் அம்தியாவுடைய சொந்த ரேடியோ ஸ்டேஷன் இருபத்தி ஆறு இருக்கின்றது அதில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஏழாயிரம் மணி நேரங்களுக்கு மேலாக நில நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக இருக்கின்றன ரேடியோ ரேடியோ யூகே பத்து நகரங்களிலிருந்து கேட்கலாம் ஆன்லைன் ஒளிபரப்புகள் உலகம் முழுவதும் கேட்கலாம் இந்த ஆண்டு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மணி நேரங்கள் ஒளிபரப்பாகியிருக்கின்றன ஒரு கோடியே எட்டு லட்சம் பேருக்கு மேல் வரை தூதுச்செய்தி எட்ட வைக்கப்பட்டிருக்கின்றது யூரோப்புடைய ரேடியோ ஸ்டேஷன்ஸ் மூலமாக ஜெர்மனியில் உருவாக்கப்பட்டுள்ளன அது அல் அஹமதியா சவுத்துல் இஸ்லாம் என்பது பெயர் சதா இஸ்லாம் ஜெர்மன் ரேடியோ ஸ்டேஷன் வாய்ஸ் ஆஃப் இஸ்லாம் இந்த மூன்று ரேடியோ ஸ்டேஷன்களிலும் எழுநூறு மணி நேரங்களுக்கு மேலான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக இருக்கின்றன உலகத்தின் பல்வேறு நாடுகளின் டிவி மற்றும் ரேடியோ ப்ரோக்ராமுடைய ரிப்போர்ட் எம்டி இன்டர்நேஷ்னலோட இருபத்தி நான்கு மணி நேர ஒளிபரப்பு போக எழுபத்தி மூன்று நாடுகளில் டிவி மற்றும் ரேடியோ சேனல்கள் மூலமாக இஸ்லாம் மதத்தை தூதி செய்தி எட்ட வைப்பதற்கான கிடைக்கின்றது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி சொச்சம் டிவி ப்ரோக்ராம் மூலமாக பல மக்களுக்கு தூது செய்தி எட்டு வைக்கப்பட்டுள்ளது ஜமாத் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மணி நேரம் பதினேழாயிரத்தி சொச்சம் ப்ரோக்ராம்கள் ஒளிபரப்பாகியிருக்கின்றன டிவி மற்றும் இந்த ப்ரோக்ராம் மூலமாக ரேடியோ ப்ரோக்ராம் மூலமாக பதினெட்டு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வரை செய்தி எட்ட வைக்கப்பட்டுள்ளது பத்திரிகைகளில் ஜமா செய்திகள் பற்றிய ரிப்போர்ட் ஒட்டுமொத்தமாக மூவாயிரத்தி முன்னூற்றி சொச்சம் பத்திரிகைகளில் ஆர்டிகல்கள் மற்றும் செய்திகள் ஜமாத்தை பற்றி வெளியிடப்பட்டுள்ளன இதை கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி பேருக்கு மேல் வாசிக்கிறார்கள் பிரசன்ட் மீடியா பிரசன்ட் மீடியா ஆஃபீஸ் உடைய ரிப்போர்ட் இந்த ஆண்டு பிரசன்ட் மீடியா டீமுக்கு நூற்றி பன்னிரெண்டு செய்திகள் வெளிய வலிபாய்ப்பு கிடைத்தது இதன் மூலமாக மூன்று கோடி பேருக்கு மேல் வரை ஜமாத் செய்தி எட்டு வைக்கப்பட்டுள்ளது ஸ்கை நியூஸ் ஐடிவி பிபிசி லண்டன் ஐ நியூஸ் பேப்பர் பிபிசி நியூஸ் கார்டியன் மற்றும் மற்ற சில பிராட்காஸ்ட்கள் மூலமாகவும் ஷோகளிலும் வெளியாகப்பட்டுள்ளது பிராட்காஸ்ட் ஷோ லண்டன் ஒரிக் ஜூனியர் போன்ற மீடியாக்கள் இதில் அடங்கும் சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் மற்றும் வெப்சைட் மூலமாக பத்தொன்பது மில்லியன் பேருக்கு மேல் தூதி செய்தது இருநூத்தி நாற்பது ஜேர்னலிஸ்ட் மீட்டிங் செய்யப்பட்டுள்ளது பிரசன்ட் மீடியா ஸ்டாஃப்கள் பல்வேறு வீடியோ கான்ஃபரன்ஸில் கலந்திருக்கின்றார்கள் யுனிவர்சிட்டி மற்றும் ஸ்கூல்களில் இஸ்லாப் பற்றி லெக்சர்ஸ் கொடுத்திருக்கின்றார்கள் இஸ்லாத்தை பற்றி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது அந்த விருந்தினர்களுக்கு பள்ளிவாசல்கள் விசிட் செய்ய வைக்கப்பட்டிருக்கின்றார் அல் இஸ்லாம் வெப்சைட் ஆன்லைன் பங்களா மற்றும் நார்வேஜியன் மொழிகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளன பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி முழுவதாகத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ளது திருக்குரான் வசனத்தை தேடுவதில் எளிமையாக்கப்பட்டுள்ளது புதிய டிஜிட்டல் லைப்ரரி உருவாக்கப்பட்டுள்ளது சர்ச் இன்ஜின் ஆரம்பம் ஆரம்பம் செய்யப்பட்டுள்ளது நாற்பது புதிய ஆங்கில மொழி நூல்கள் அந்த நூல்கள் விளையாட வெளியிடப்பட்டுள்ளன நூற்றி தொண்ணூறு ஆங்கில நூல்கள் வெளியாகிவிட்டன இதுவரை ரூஹானி ஹசான் உடைய நூல்கள் இருபத்தி ஏழு நூல்கள் கூகுளிலும் ஈ புக்ஸிலும் இருக்கின்றன மொபைல் ஃபோன் ஃபோன்களில் ஈஸியாக அதை டவுன்லோட் செய்து படிக்க முடியும் ரிவ்யூ ஆஃப் ரிலிஜியன் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் துவக்கி வைத்த பத்திரிகை நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன நூற்றி அதாவது இருபத்தி ஆறு நாடுகளில் இதனுடைய இது அனுப் இதனுடைய பிரதிகள் அனுப்பப்படுகின்றன ரேடியோ வெப்சைட் யூடியூப் இரண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பார்க்கின்றார்கள் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் பத்து மில்லியத்திற்கும் மேற்பட்ட முறை பார்க்கப்பட்டுள்ளது அல் அல்ஃபசல் இன்டர்நேஷனல் பாகிஸ்தானில் இந்த வெப்சைட்டில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுவிட்டது நெகர்லாண்டில் அல்பசல் வெப்சைட் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எட்டு கோடியே எண்பது லட்சம் பேர் மேற்பட்ட மக்கள் வரை தூய்ச்சி திட்ட வைத்துள்ளது அல் ஹக்கம் வாரப்பத்திரிக்கை வாசிப்பவர்களில் ஜமாத் அல்லாதவர்கள் மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் இதன் காரணமாக வெப்சைட்டையும் அதிகரிக்க வேண்டி வந்தது வாசகர்கள் அதிகமானதனால் ஆக வாசகர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் ஒரு மில்லியன் ஆக இருக்கிற பத்து லட்சம் வக்ஃபேனோ திட்டம் இப்பொழுது உலகத்தில் மொத்தம் எண்ணிக்கை ஒக்பேனோ எண்பத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரிப்போர்ட் படி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி சொச்சம் வக்ஃபேனோ பிள்ளைகள் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றார்கள் மஹனே தசாவீர் புகைப்பட துறை ஐந்து லட்சத்து சொச்சம் புகைப்படங்களை வெப்சைட்டில் அப்லோட் செய்திருக்கின்றார்கள் நுஸ்ரத் ஜஹா திட்டத்தின் கீழ் ஆப்பிரிக்காவின் பதிமூன்று நாடுகளில் நாற்பது ஹாஸ்பிட்டல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன எழுபத்தி நான்கு விசிட்டிங் டாக்டர்ஸ் இருக்கின்றார்கள் ஐம்பத்தி மூன்று லோக்கல் டாக்டர் இருக்கின்றார்கள் பத்து நாடுகளில் எண்பத்தி ஓரு இடங்களில் பணியாற்றுகிறார்கள் இந்த ஆண்டில் செராலியோன் பெனின் மார்வே ஃபின்லாண்ட் கேம்ரூன் போர்ச்சுகால் ஸ்பெயின் தவிர அல் ஜசைராவில் நிலங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன நான்கு கட்டணங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன இல்லாமல் பதினைந்து கட்டடப் பணிகள் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்டுள்ளன மீண்டும் இன்னும் அதிக கட்டுமான பணிகள் ஆரம்பமாகிவிட்டன இன்டர்நேஷ்னல் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் அஹ் அஹமதியா குடிப்பதற்கான தூய்மையான தண்ணீர் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதனால் எழுபத்தி நான்காயிரம் பேருக்கு மேல் பலனடைகின்றார்கள் ஹியூமனிட்டி ஃபஸ்ட் ஐம்பத் அறுபத்தி ஐந்து நாடுகளில் பதிவாகிவிட்டது ஒன்பது நாடுகளில் ஒரு லட்சத்தி சொச்சம் பேருக்கு சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது பதினா பனிரெண்டு நாடுகளில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எமர்ஜென்சி ஷெல்டர் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது மருந்து உதவிகள் வழங்கப்படுகின்றன நௌபானன்களோடு தொடர்பு பற்றிய அறிக்கை இந்த ஆண்டு எழுபத்தைந்து நாடுகளில் முப்பத்தி எட்டாயிரம் நௌபான்களோடு தொடர்பு புதுப்பிக்கப்பட்டுள்ளது தர்பியத் வகுப்புகள் நௌபைனுக்கு முப்பத்தி எட்டாயிரத்து சொச்சம் தர்பியத் கிளாஸ்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்த ஆண்டு பையத்துகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்று நூத்தி பதினேழு நாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட நானூத்தி எண்பத்தி இரண்டுக்கு மேற்பட்ட சமுதாயங்கள் அகமதி இணைந்துள்ளது பல்வேறு நாடுகள் இருக்கின்றார்கள் ஐந்து சில நாடுகளை பற்றி விவரத்தை கூறிவிடுகின்றேன் முதலில் நைஜீரியா அங்கு அதிகமாக நடந்து நடந்துள்ளன நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பையத் கினி கனக்கரையில் இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேலே பிறகு சாங்கோ கரவரியில் இருபத்தி நான்காயிரம் கினிபஸாவில் இருபத்தி மூன்றாயிரத்துக்கு மேல் இது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள் இருக்கின்றன ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கின்றது இப்பொழுது நான் சில சம்பவங்களை பற்றி எடுத்து கூறுகின்றேன் இந்த ஆண்டு நடந்த பயத்துக்களை பற்றி அகமதியத்தில் அகமதிகளின் ஈமான் கொல ஊட்டக்கூடிய எடுத்து கூறுகின்றேன் அது நான் சாஹிப் நைரோபி பகுதியைச் சேர்ந்த முரபி ஆவார்கள் அவர்கள் எழுதுகின்றார்கள் கடந்த ஆறு ஏழு மாதங்களாக நைரோபியுடைய ஒரு நகரம் ஜக்காரண்டா வில் தொடர்ச்சியாக புக் ஸ்டால் போட்டு தப்ளிக் செய்து கொண்டிருந்தோம் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் இந்த இடத்தில் ஜமாத் லிட்ரேச்சர்கள் விநியோகம் செய்துவிட்டோம் ஜமாத்துடைய தபலிகின் காரணமாக இந்த பகுதியில் கிறிஸ்டியன் பாதைகளிடம் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது அமல் ஏற்பட்டது சில நேரத்தில் அவர்கள் போலீஸிடம் கம்ப்ளைண்ட் செய்து நம்மளை தடுப்ப முயற்சி செய்வார்கள் மேலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தீய மக்களை வைத்து நம்மை விரட்டுவதற்கு செய்வார்கள் நமக்கு எதிராக ஒரு பெரிய திட்டமே திட்டப்பட்டு ஒரு கேம்பெயின் நடத்தப்பட்டது அல்லாஹ் அவர்களுடைய தீய எண்ணங்களிலிருந்து நம்மளை பாதுகாத்தது மட்டுமல்லாமல் அவர்களிலிருந்தே சிலரை நமக்கு ஆதரவாக அல்லாஹ் நிறுத்தினான் ஒரு நாள் சில தீய இளைஞர்கள் நம்முடைய ஸ்டாலில் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று தா தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர் இங்கிருந்து வந்தார் அவர் இவர்களுக்கு மிரட்டை கூறினார் நீங்கள் தீயவர்கள் இவர்கள் நல்ல மக்கள் இவர்களாவது இவரிடம் ஏதாவது நீங்கள் சேட்டை செய்தால் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து என்று கூறினார் அவர் எங்களிடம் கூறி சென்றார் யாராவது இனிமேல் உங்களுக்கு தொல்லை கொடுத்தால் எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார் அந்த அந்த நபர் யாராக இருந்தோ எப்படியோ இருந்தாரோ உ உதவிக்காக வந்துவிட்டார் எவ்வாறு இருப்பினும் அடுத்த நிகழ்ச்சிகளில் எந்த ஒரு தடையும் ஏற்படவே இல்லை எதற்கு பிறகு இப்போது வரை நாற்பது பேர் பைய செய்து விட்டார்கள் இதன் மூலமாக ஒரு தொழுகை மையமும் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டு விட்டது ஐவரி கோஸ்ட் இவர்கள் மிஷினரி ஆவார்கள் எழுதுகிறார்கள் நான் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன் பல்வேறு நாடுகளில் தபிக் செய்தும் ஒரு சிறந்த பதில் கிடைக்கவில்லை துவா செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது எனக்கு ஹலிஃப்க்ரோ என்ற ஒரு கிராமம் பற்றி தெரிய வந்தது அங்கு செல்லக்கூடிய வழி மிகவும் மோசமானதாக இருந்தது மழை நேரத்தில் செல்வது ரொம்ப கஷ்டமாக இருந்தது துவா செய்தேன் வழி ரொம்ப கஷ்டமாக இருந்தது இரவு தொழுகிக்கு பிறகு தபைக்காக புறப்பட்டோம் ஜமாத்துடைய தூய்ச்சி எட்ட வைக்கப்பட்டது கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பமானது மிகவும் மிக நேரம் வரை நடந்தது காலை மீண்டும் அவர்கள் ஒன்று கூடினார்கள் அவருடைய மாம் கூறினார் இந்த வருடத்தின் இந்த பகுதியில் மழைகள் அதிகமாக பொழிகின்றன அது சேரும் சகதியமாக அந்த பகுதி ஆகிவிடுகின்றது அந்த பக்கம் வருவது கஷ்டமாக இருக்கின்றது நேற்று நீங்கள் வந்தபோது நீங்கள் வருவது ஒரே நோக்கம் அமைதி தூய் செய்து எட்ட வைப்பது என்று கூறினீர்கள் எனவே எங்களுக்கு இது இந்த ஒரு தூய்ச்செய்திக்காகவும் நீங்கள் வந்திருக்கீங்களா என்பது எங்கள் வியப்பாக இருந்தது இரவு எங்களுடைய உங்களுடைய தபையைக் கேட்டு உள்ளத்தில் உறுதியாகிவிட்டது விட்டது நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தூய் செய்தி உண்மையான அதுதான் உண்மையாகும் என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டது இதற்கு பிறகு அல்லாஹ் தரப்பிலிருந்து அந்த கிராமத்தில் நூற்றி நாற்பது பேர் பைய செய்து இஸ்லாமத்தில் இணைந்து விட்டார்கள் இவ்வாறு அங்கு ஒரு புதிய ஜமாத் உருவானது காங்கோ பிராசிலுடைய உபலிகன் சார்ஜ் எழுதுகிறார்கள் கேம்பம்போ சர்ச்சுடைய ஒரு ஃபாதர் ஃபாதர் அவரோடு பல முறை விவாதம் நடந்திருக்கின்றது இந்த ஆண்டு அவர் நம்முடைய நாட்டு ஜல்சா கலந்து கொண்டார் ஜலசாவுக்கு பிறகு அவர் கூறினார் நான் முதலிலேயே ஜல ஜமாத்யா அஹம்தாவுடைய ஆதாரங்களை ஏற்றுக்கொண்டேன் ஜல்சாவுடைய அந்த சூழலை பார்த்து ஜமாத்துடைய முன்னேற்றத்தை பார்த்து நான் தீர்மானித்திருக்கின்றேன் இப்பொழுது அஹமதியா ஜமாத்தில் நான் இணைவதற்கு முயற்சி செய்து முடிவு செய்துவிட்டேன் ஜமாத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் சர்ச்சில் ஒரு செமினார் நடத்தினார் அதில் அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹெட் ஃபாதரை அனுப்பினார் மேலும் மாலிமையும் வரவழைத்திருந்தார் ஹெட் ஃபாதர் மற்றும் மாலி இருவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் ஆரம்பிக்கும் பொழுது அவர் அந்த ஹெட் ஃபாதரை பார்த்து கூறினார் இன்று நமக்கு மத்தியில் ஒரு முஸ்லீமும் இருக்கின்றார் அவருடன் நான் பலமுறை விவாதம் செய்து விட்டேன் ஆனால் நான் என்னால் அவருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியவில்லை இன்று நீங்கள் அவருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு நான் விரும்புகின்றேன் முல்லிம் சாஹிப் அவர்களுக்கு ஹதத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி கேட்டபோது இஞ்சியிலிருந்து எங்களுக்கு கூறுங்கள் அவர்கள் நான் இஸ்ரேவேல் மக்களுக்கு மட்டும் செல்ல வேண்டும் என்று தன்னுடைய சிறர்களிடம் கூறுகின்றார்கள் இதுவரை என்றால் என்னுடைய ரொட்டியை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கான ரொட்டியை நாய்களுக்கு முன்னால் போட மாட்டேன் என்று கூறுகின்றார்கள் முழு உலகத்திற்காக வந்திருக்கிறார் என்று கேட்டபோது அந்த ஹெட் ஃபாதரால் பதில் கூற முடியவில்லை உள்ளூர் ஃபாதர் கூறினார் இதனால் நான் தீர்மானத்திருக்கின்றேன் நான் இஸ்லாத்தில் நுழைய வேண்டும் என்று ஏனால் எந்த மார்க்கத்திடம் தன்னுடைய உண்மை சுருப்பதற்கு ஆதாரமே இல்லை அந்த மாதத்திற்கு எப்படி உண்மையாக இருக்க முடியும் எனவே நான் இஸ்லாத்துக்கு சென்று செல்கிறேன் என்று கூறி அவர் இஸ்லாத்தில் வந்துவிட்டார் மேலும் இத்துடன் சேர்ந்து சர்ச்சில் இருந்த இன்னும் ஐம்பது பேர் பைய செய்து விட்டார்கள் அல்லாஹ் அள்ளினால் அங்கு உறுதியான ஒரு ஜமாத் உருவாகிவிட்டது மேலும் ஜமாத்துக்கு ஒரு நிலத்தையும் வழங்கினார்கள் நைஜீரியாவிலிருந்து நவீதுல் உல் சாஹிப் எழுதுகின்றார்கள் தபீகின் போது ஒரு கைர் அஹ்மதி ஸ்காலர் ஸ்காலருடன் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தோம் எந்த பிசை விஷயத்தையும் கேட்பதற்கு அவர் தயாராக இல்லை நான் வாக்களிக்கப்பட்ட இஸ்லாம் அவருடைய நூல் இஸ்லாமிய பகுதியின் தத்துவையான ஒரு கல்வி கைது வைத்து விட்டேன் இதை படித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டேன் இதை காலத்தில் இமாம் எழுதியிருக்கிறார் என்று கூறினேன் அவர் விட்டார் சிட்டு சில நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்தார் என்னை விடம் வியப்புடன் கேட்டார் உண்மையிலேயே இதை இமாம் இஸ்லாமுதான் இருக்கின்றார் என்று கேட்டார் அப்பொழுது அவர் கூறினார் இதில் இருக்கக்கூடிய அந்த ஞானம் ஒரு சாதாரண மனிதனுடைய போதின் கிடையாது இது இறைவனால் வழங்கப்பட்டுள்ளதாகும் என்று வியப்புடன் கேட்டார் பிறகு மக்களின் அவர்கள் காஃபர் என்று கூறுவார்கள் என்று வியப்பாக இருக்குது என்று கூறினார் இந்த மக்களை காஃபர் என்று கூறுவர் தானே காஃபராகி விடுகிறார் என்று கூறினார் இதற்கு பிறகு அவர் இன்னும் சில நூல்களை வாங்கி வாங்கினார் பிறகு செல்லும் பொழுது நான் அகமதி ஆகிவிடு என்று வாக்குறுதி அளித்துவிட்டு சென்றார் இன்டர்நேஷ்னல் கல்கட்டா புக்ஃபேர் என் போது அங்கு இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இன்னொருவர் இருக்கின்றார் ப்ரொஃபஸர் ஆவார் புரோபிட்டா கேர்ள்ஸ் காலேஜுடையவர் நம்முடைய ஸ்டாலுக்கு வந்தார் இருவர் முஸ்லீம்கள் ஆவார்கள் மக்பூல் ஹுசைன் சாஹிப் உங்களுடைய பேனர் அகமதா மசூன் ஜாத் என்று எழுதப்பட்டுள்ளது என்னால் என்னை தடுத்துக்கொள்ள முடியவில்லை உங்களுடைய ஸ்டாலுக்கு வந்துவிட்டேன் அவர் கேள்வி கேட்டார் உங்களுக்கும் மற்ற முஸ்லீம்களுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் அப்பொழுது அவருடைய கேள்விக்கு திருப்திகரமான பதிலளித்தவாறு அகமது ஜமாஅத்துடைய அடிப்படையான கொள்கைகள் பற்றி ஒளியிடப்பட்டது மேலும் அவருடைய மேற்கொண்டு கேள்வி கேட்டபோது ஹதத் ஈசா அல் இஸ்லாமுடைய வஃாத்து ஹத்மே நுபூத்துடைய உண்மைத்துவம் மற்றும் திருக்குறானுடைய ஹதீஸ் மற்றும் ஹதீஸ் நொழியில் இந்த விஷயங்கள் கூறப்பட்டன இரண்டு பேரும் மிகவும் தாக்கத்திற்குள்ளானார்கள் மேலும் கூறினார்கள் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த ஆதாரங்கள் உண்மையை அடிப்படையாக கொண்டுள்ளன நம்முடைய எங்களுடைய கண்களில் திரை இருந்தது இப்பொழுது உங்களுடன் உரையாடிய பிறகு அந்த திரை அகன்று விட்டது எல்லா உண்மையும் எங்களுக்கு முன்னால் வந்துவிட்டது எங்களுடைய அறிஞர்கள் தங்களுடைய தொழிலை நடத்துவதற்காக அமதே ஜமாத்துக்கு எதிராக பிரபகண்டா செய்கின்றார்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள் ஆனால் ஜமாத் உண்மையில் நினைத்திருக்கின்றது சில காரணங்களால் எங்களால் ஜமாத்தில் இணைய முடியவில்லை ஆனால் உள்ளத்தால் நாங்கள் அகமதத்தில் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட மக்களும் இருக்கின்றார்கள் செக் ரிப்பப்ளிக் உடைய மார்க்கமற்றவர்களுடைய ஒரு குழு நம்முடைய கண்காட்சியை பார்க்க வந்தது அவர்கள் கூறினார்கள் எந்த விஷயம் எங்களுக்கு அதிகமாக எங்களுடைய உள்ளத்தை ஈர்த்ததென்றால் அது திருக்குறானை ஓதுவதாகும் உங்களுடைய இறைவனுடைய கூற்றாகும் அது எங்களுடைய உள்ளத்தை பறித்துவிட்டது நாங்கள் மார்க்கமே இல்லாதவர்களாக இருக்கின்றோம் மதமே இல்லை என்று கூறுபவர்கள் ஆனால் இறைவனை பற்றி யோசிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்காலாகிவிட்டோம் அதில் கூறப்பட்டுள்ள அந்த போதனைகள் ஒரு காலத்திற்காக மட்டும் இருக்கவே முடியாது அவை முடிவுறாதவையாகும் அஹமதியா ஜமாத்தோ திருக்குறான் மூலமாக இறைவனுடைய போதனை எட்ட வைக்கின்றது ஃபுல் ப முல்லாக்கள் பாகிஸ்தானில் வருகின்றார்கள் நாம் திருக்குறானை மாற்றி கொண்டிருக்கின்றோம் என்று அதை ஓதுவதை விட்டு நம்மை தடுக்கின்றார்கள் பாகிஸ்தானில் சென்ட்ரப்பிரிக்காவுடைய உபலீகின் சார்ஜி எழுதுகின்றார்கள் பாங்கி என்ற நகரத்தின் ஒரு நபரிடம் ஜமாத்தின் தூய்ச்சி எட்டு வைக்கப்பட்டது உண்மையான இஸ்லாத்தின் போதனை அவருக்கு முன்னால் வைக்கப்பட்டது தபீகுக்கு பிறகு ஒரு நபர் எழுந்து நின்று இவ்வாறு கூறினார் நான் முதலில் முஸ்லீமாக இருந்தேன் முஸ்லீம்களுடைய அந்த அமலையும் கடுமையான செயலையும் பார்த்து இஸ்லாம் மார்க்கத்தை வெறுக்க ஆரம்பித்து விட்டேன் என்ன மக்கள் என்னுடைய நண்பர்களை இஸ்லாத்தை கொண்டோருக்கு மிகவும் மீற்சி செய்தார்கள் எனக்கு இஸ்லாத்து விழிவதற்கே பயம் இருந்தது ஆனால் இன்று அல்லாஹ் நொருளினால் உங்களுடைய சொற்பொழிவை கேட்டு என்னுடைய அச்சமெல்லாம் நீங்கி விட்டது நீங்கள் என்னுடைய உள்ளத்தை உண்மையான இஸ்லாத்தின் முன்வைத்து அதை ஒளிபரந்து செய்து விட்டீர்கள் உங்களுடைய சொற்பொழிவு இஸ்லாத்தின் மீதான அன்பையும் நேசத்தையும் என்னுடைய உள்ளத்தில் நிரம்பச் செய்து விட்டது ஒரு வற்றாத நதியை ஓட செய்து விட்டது நான் இப்பொழுது எல்லாருமானாலும் பகிரங்கமாக அறிவு செய்கின்றேன் இன்றிலிருந்து நான் அகமது முஸ்லிமாவேன் பைய செய்கிறேன் கினிபசாவுடைய உள்ளூர் மிஷனரி கூறுகின்றார்கள் நாங்கள் ஜுமா அன்று தீதி கிலானா என்ற ஒரு பகுதி கிராமத்தில் தப்லீக் செய்வதற்கு சென்றோம் உள்ளூர் இமாம் எங்களுக்கு ஹுத் வழங்க வாய்ப்பு கொடுத்தார் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி இஸ்லாமுடைய தூய் செய்தி எட்ட வைக்கப்பட்டது தற்காலத்தில் இஸ்லாத்தின் நிலை எடுத்து எடுத்துக் கூறப்பட்டது அப்புறம் தொழுகைக்கு பிறகு கிராமத்தின் இமாம் கமாரா சாஹிப் இஸ்லாத்தின் இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை நிச்சயமாக இமாமஹதி யாரை பற்றி முகமது ரசூல்லா சவாலும அவர்கள் ஹதீஸ்களில் எடுத்துக் அந்த இமாமதியின் தேவை இந்த காலத்தில் இருக்கின்றது தொழுகை நோன்பு மற்றும் ஹஜ்ஜர் நிறைவேற்றியும் கூட அவர்களிடம் ஆன்மீக முன்னேற்றம் இருப்பதே இல்லை ஆரம்ப காலத்து முஸ்லீம்களுக்கு கிடைத்ததா இவர்களுக்கு கிடைப்பதில்லை இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது ஹதரத் முகமது ரசூல்ல்லா சல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய உண்மை அடியாரை பின்பற்றி ஜமாத்தில் இணைய வேண்டும் மேலும் ஓர் இமாமின் கீழ் அல்லாஹூக்கு முன்னால் நாம் இபாதத் செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் இதற்கு பிறகு அவர் பள்ளிவாசலோடு சேர்ந்து பய செய்துவிட்டார் பல மக்கள் அவரோடு பய செய்தார்கள் யாசர் ஃபோசி சாஹிப் நார்வேயிலிருந்து எழுதுகின்றார்கள் ஒரு நார்வே நண்பர் எவண்டு சாஹிப் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அகமதியாகி ஜமாத்தை விட்டுவிட்டிருந்தார் ஒரு கனவு மூலமாக ஒரு பயிர் செய்தார் ஃபோன் செய்து கூறினார் இரண்டு நாண்டுகளுக்கு முன்னால் இறைவனின் முன்னால் மிகவும் அழுது துவா செய்தார் அல்லாஹிடம் துவா செய்திருந்தார் அகமதியத்தை விட்டுவிட்டேன் எனக்கு சரியான வழியை காட்டி என்று துவா செய்தார் அவருடைய ஆசை என்னவென்றால் கிறித்தவத்தை போட்டு ஏதாவது எளிமையான வழியை ஏதாவது மா எளிமையான வழியை பின்பற்றி செல்லவிடலாம் என்று நினைத்தார் ஈஸியான ஒரு மதத்தை பெற்று சென்றுவிடலாம் என்று நினைத்தார் ஆனால் இரவில் மசீமுல் அவர்கள் கனவில் வந்தார்கள் மிகவும் அன்போடு கட்டியணைத்தார்கள் அந்த கட்டியணைத்தலால் மிகவும் இன்பம் ஏற்பட்டது இவருக்கு ஆனால் அவர் விரும்பிய வழி இது கிடையாது இந்த வழி வழியை அவர் மறுத்துவிட்டிருந்தார் அவர் இன்னும் அதிகமாக அழுதார் துவா செய்தார் அழுதழுது துவா செய்தார் பிறகு கூறுகின்றார் எனக்கு மசூல் இஸ்லாம் அவர்கள் மீண்டும் கனவில் வந்தார்கள் கட்டி அணைத்தார்கள் இந்த பகிரங்கமான அடையாளத்தை இரண்டு முறை தொடர்ச்சியாக பார்த்த பிறகு அவர் கூறினார் நான் ஆளாகிவிட்டேன் மீண்டும் ஜமாத் பக்கம் திரும்புவதற்கு நான் அவரிடம் கூறினேன் அந்த நபர் கூறுகின்றார் நான் அவரிடம் கூறினேன் நீங்கள் ஒரு முறை செய்து கனவு மூலமாக நீங்கள் பைய தாகிவிடலாம் பைய செய்து விடலாம் ஆனால் நீங்களுடைய தப்பணங்களை அகற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது இல்லை அதெல்லாம் என்னுடைய தப்பனங்கள் என்பது எனக்கு தெளிவாகிவிட்டது என்று கூறினார் இந்த அளவு பகிரங்கமான கனவை பார்த்த பிறகு ஜமாத் பற்றிய தப்பணங்கள் அவருடைய உள்ளத்தில் இருக்கவே இல்லை இவர் மனைவியை விட்டு பிரிந்து விட்டிருந்தார் பிள்ளைகளை சந்திக்க சென்றிருந்தார் மிகவும் கவலைக்குள்ளாகியிருந்தார் ஜமாத்துக்கு திரும்பி வந்துவிட்டேன் என்று மனைவிக்கு பற்றி சொல்வேன் என்று நினைத்தார் வீட்டுக்கு சென்றபோது மூன்று மகள்களும் ஜமாத் நூல்களை எடுத்து வைத்து படுத்து கொண்டிருந்தார்கள் மனைவிக்கு கனவை கனவை பற்றியும் பையத்தை பற்றியும் குறையும் போது மனைவி மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார் பிறகு அவரும் ஜமாத்து பக்கம் திரும்பி வந்து விடுவார் என்ற நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார் அல்லாஹ் தூய்மையான உள்ளத்திற்கு கேட்கும் பொழுது அல்லாஹ் கண்டிப்பாக கொடுக்கின்றான் கென்யாவுடைய நார்த் கோஸ்ட் உடைய முல்லிம் சாப் கூறுகின்றார்கள் பள்ளிக்கு அருகிலேயே ஒரு ஃபேமிலி இருக்கின்றது மனைவி சன்னி முஸ்லீமாக இருந்தார் அவருக்கு ஜமாத்து லிட்ரேச்சர் கொடுக்கப்பட்டன கணவர் கூறினார் நான் கனவில் பார்த்தேன் வெள்ளை நிற பகுதி அணிந்திருக்க நபர் என்னிடம் வந்தார் அவர் என்னிடம் கை குலுக்கினார் எனக்கு கலிமா குருமார் கூறினார் நான் அவர் கூறியது போன்று கூறினேன் பிறகு விட்டேன் முழு முழு கனவும் என்னுடைய சிந்தனையில் தாக்கத்தை ஏற்படுத்திய இப்பொழுதும் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் பிறகு என்னுடைய கடத்தை காட்டினார்கள் உடனடியாக கூறினார் இந்த நபர் தான் கனவில் எனக்கு கிடைத்தார் கணவர் மனைவி இருவரும் செய்து விட்டார்கள் இருவரும் ஜமாத் பணிகளில் மிகவும் அதிகமாக பங்கெடுக்கின்றார்கள் புர்கினா ஃபாசோ டோரி மண்டலத்தின் கிராமத்திலிருந்து அபுபக்கர் சாப் கூறுகின்றார்கள் நான் கனவில் பார்த்தேன் ஹதரத் இசாலிஸ்லாம் அஃபாத்தாகி விட்டார்கள் பிறகு மற்ற நம்பர் நபிமார்களுடைய நிலைமை என்னவென்று கேட்கின்றேன் அவர்கள் அனைவரும் ஃபாத்தாகிவிட என்று கூறப்படுகிறது பிறகு கனவிலேயே ஒருவர் ஈசா அல் இஸ்லாமுடைய பற்றிய வசனத்தையும் ஹதீஸையும் எடுத்துக்கொண்டார்கள் இந்த கனவுக்கு சில நாட்களுக்கு பிறகு ரேடியோ சே சேனல்கள் தேடிக்கொண்டிருந்த போது ரேடியோ அகமதியா கண்டில் பட்டது ரேடியோ அகமதியா கையில்ப்பட்டது அப்பொழுது ஈசா இஸ்லாமுடைய ஒஃபாத் பற்றி மோலம் சாஹிப் அவர்களுடைய சொற்பொடிவதில் ஒளிபரப்பாக கொண்டிருந்தது அதில் அதே தெருக்குறான வசனங்களும் ஹதீஸ்களும் எடுத்து வைக்கப்பட்டன நான் கடவில் பார்த்ததே இவ்வாறு அவர்கள் ஜமாத்துடைய ரேடியோவில் மூலமாக மிஷ்ரோஸுக்கு வந்தார்கள் பயசெய்து விட்டார்கள் நைஜருடைய அமீர் சாப் கூறுகின்றார்கள் ஜமாத்துடைய முதல் ப பள்ளிவாசல் கட்டுவது நல்வாய்ப்பு கிடைத்தது அலி சாஹிப் தொழுகைக்காக வருவார்கள் மக்கள் நம்மை பள்ளிவாசல் கட்ட தடுக்கின்றார்கள் அவமதி புதிய மார்க்கத்தை உருவாக்கி இருந்து கூறுகிறார்கள் அவர்களுக்கு நபியும் புதுவுர் என்று கூறுகிறார்கள் ஆனால் மக்கள் என்னவோ பேசினாலும் சரி அவர்கள் பள்ளிவாசல் வரவிடவில்லை ஆனால் பைய செய்வதற்கு தயாராகவில்லை பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் நம்மளுக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்தார் இருந்தார்கள் அவர்கள் பையச் செய்ய தயாராக இருக்கவில்லை ஒரு நாள் அவர்கள் கூறினார்கள் நான் பையச் செய்ய விரும்புகின்றேன் அவர்களிடம் கேட்கப்பட்டது முதலில் நீங்கள் தயாராக இருக்கவில்லை இப்பொழுது தயாராகிவிடுகள் என்று கேட்டபோது அவர்கள் இதற்கு பதில் கூறினார்கள் நேற்று ஜமாத்துடைய பள்ளிக்கு அருகில் வஹாவிகளுடைய ஒரு பள்ளி இருக்கின்றது அதில் வஹாவிகள் அங்குடைய மூலிகள் ஜமாத்துக்கு எதிராக மிகப்பெரிய நிகழ்ச்சியை வடிவமைத்தார்கள் அதில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்களுடைய பெயரை எடுத்து அதை ஏசி அவர்கள் ஏசி பேசினார்கள் ஜமாத் என்று கூறினார்கள் ஜமாத்துடைய களிமாவும் வேறு என்று கூறினார்கள் ஆனால் நான் ஜமாத்தை அருகிலிருந்து பார்த்திருக்கின்றேன் எனக்கு நன்றாக தெரியும் இது எல்லாம் பொய் என்று எனக்கு நன்றாக தெரியும் எனக்கே என உறுதியாக நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது இந்த ஜமாத்தை பற்றி மோலுவிகள் பொய்யை கூறி எதிர்ப்பை செய்கின்றார்கள் உண்மையில் அவர்கள்தான் பெயர்களாக இருக்கின்றார்கள் ஜமாத் உண்மையில் இருக்குது என்று கூறி நான் பைய செய்கின்றேன் என்று கூறி பைய செய்துவிட்டார் இந்தியாவில் ஷாஹித்ஷா எழுதுகின்றார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஜமாத் எனது நல்வாய்ப்பு வழங்கினான் லக்னோ என்ற நகரத்தில் மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருக்கின்றார்கள் அஹ்லே ஹதீஸ் பிரிவை சேர்ந்தவர்கள் அதுக்கு முன்னர் இருந்தார்கள் அகமதி தேற்றுக்கொண்ட சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள் பாகிஸ்தானில் அஹமதியா ஜமாத் மீது இழைக்கப்படக்கூடிய அநீதி அக்கிர அக்கிரமத்தை பற்றி பல்வேறு நூல்களிலும் பல்வேறு செய்திகளிலும் நான் கேட்டு வந்தேன் பத்திரிகைகளிலும் படித்து வந்தேன் அகமதிகள்ிகள் பள்ளிவாசலில் விட்டார்கள் மிஷன் வசதி இடித்து விட்டார்கள் என்று போன்ற செய்திகள் அப்பப்போ வந்து எனக்கு வந்து கிடைத்துக்கொண்டே இருக்கும் அகமதியத்தை பற்றி ஆய்வு செய்வதை பற்றி வேண்டு வேண்டிய கவனம் ஏற்பட்டது ஏன் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை இந்த அளவுக்கு அநீதி இடையாக்கிறார் என்று பார்த்தேன் அவர்களும் களிமா கோருகின்றார்கள் அவர்களும் தொழுகின்றார்கள் அவர்களும் திருக்குறான் ஓதுகின்றார்கள் நான் ஆய்வு செய்தேன் முஸ்லீம் அறிஞர்களுடைய கருத்துகள் எனக்கு முன்னால் வந்தன அகமதி அஜமாதிற்கு எதிரான பல சொற்பொழுகள் கிடைத்தன ஆனால் ஜமாத்துடைய உண்மை வெளிப்பட்டு விட்டது டாக்டர் அசரார் சாஹிப் தன்னுடைய கூற்றில் கூறி வந்தார் நுபுவத்தொரு கருணை ஆகும் கருணை எப்படி அடைபட முடியும் ஷாத்ஷா கூறுகின்றார் அசரார் சாஹிபுடைய இந்த விஷயம் என்னுடைய உள்ளத்தில் பயந்து விட்டது உண்மையிலேயே நுபுவத் ஒரு கருணை என்றால் பிறகு அந்த கருணை எப்படி முடிவடைய முடியும் அதே போன்று ஜமேல் காந்தி சாஹிப் அவருடைய ஒரு கூற்றை கூறுகின்றார் என்னுடைய பார்வையில் காந்தி சாஹிப் அவர்களுடைய அவர் கூறுகின்றார் கலிமா கூறுபவர் யாரையும் காஃபர் என்று நான் கூற மாட்டேன் இதுக்கான அதிகாரத்தை யாருமே யாருக்குமே அல்லா வழங்கவில்லை கேமதால் என்று அல்லாதான் தீர்மானிப்பான் யார் முஸ்லீம் யார் காஃபர் என்று இதற்கு பிறகு நான் உள்ளூர் மிஷனரை தொடர்பு கொண்டேன் மேலும் மிகவும் நல்லொழுக்கத்தோடு எனக்கு விஷயங்கள் கூறப்பட்டன எனக்கு மிகவும் தாக்கம் ஏற்பட்டது எனக்கு நூல்கள் வழங்கப்பட்டன நூல்கள் படித்ததற்கு பிறகு எனக்கு உள்ளம் திறந்து விட்டது பிறகு நான் காதியான் ஜியாரத்துக்காக சென்றேன் அங்கு சென்று துவா செய்ய வேண்டும் என்று ஆசை ஆசைப்பட்டேன் துவா காதியானுக்கு சென்று வந்த பிறகு நான் உண்மையான உள்ளத்தோடு பய செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டேன் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருமுறை ஆப்பிரிக்கா நகரத்திற்கு வந்த போது ஹைரமதியுடைய பள்ளிக்கு சென்றேன் அங்கிருந்த மக்கள் தரப்பிலிருந்து ஒரு உத்வேகம் தென்படவில்லை அவர்கள் கூறினார்கள் எந்த அழகான இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்பட்டு ஏற்றுக் அதில் அதிகமாக அன்பு நேசம் இருக்க வேண்டும் இது என்ன இஸ்லாம் புதிதாக வரக்கூடிய மக்களை வரவேற்கக்கூடிய செய்வதில்லை அவர் பக்கம் கவனம் கூட செலுத்துவதில்லை அவர் கூறினார் இதனால் நான் உண்மையான இஸ்லாத்தை தேட ஆரம்பித்து விட்டேன் தேடி தேடி எனக்கு அகமதியத்தை பற்றி தெரிய வந்தது இன்டர்நெட்டில் அகமதியத்தை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பித்து விட்டேன் எம்டிஏ கிடைத்துவிட்டது ஜமா தரப்பிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள வீடியோக்களை பார்த்தேன் ஜமாத் பற்றி தகவல்களை சேகரித்தேன் அதற்கு பிறகு அகமதியத் மட்டும்தான் உண்மையான இஸ்லாம் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது பிறகு ஜமாத்தோடு தொடர்பு கொள்ள விரும்பினேன் ஜமாத் அங்கு இருக்கவில்லை அந்த ஊரில் ஜமாத் அஹமதியா லேட்ஃபியாவுடைய ஃபேஸ்புக் கிடைத்துவிட்டது அதில் அவர்கள் எழுதினார்கள் நான் தொடர்பு கொள்ள விரும்புகின்றேன் என்று செக்ரட்டரி தபிலி இவரை அணுகினார்கள் மிஷனோஸ் ஒருவருக்கு அழைப்பு விடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதல் முறை பள்ளிக்கு சென்றேன் மிஷனோஸுக்கு அங்கே என்னை வரவேற்றார்கள் மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது அங்கு அகமதியா ஜமாத்துடைய மோட்டோவைப் பார்த்து அதாவது எல்லோருடத்தும் அன்பை எவரிடத்தும் இல்லை வெறுப்பு என்பதை பார்த்து இஸ்லாம் அகமதியத்தின் அழகான புதைகளை பார்த்தார்கள் திரும்பி செல்லும் பொழுது லேட்வை மொழியில் ஜமாத்துடைய நூல்களை வாங்கி சென்றார்கள் அல்லா நொருளினால் அவர்கள் அகமதியை தேற்றுக்கொண்டார்கள் மேலும் களப்பட்ட தன்மையில் முன்னேறிவிட்டார்கள் சந்தாவும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் சஜில் சாய் மைக்ரோனேஷியாவுடைய உபலை எழுதுகின்றார்கள் ஒரு நண்பர் கூறினார் ஹமாரி தாலீம் என்ற நூலின் ஒரு பிரதி எனக்கு வந்தது அதை நான் படிக்க ஆரம்பித்தேன் அதன் ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய உள்ளத்தில் பதிந்தது அந்த நூலை எழுதக்கூடியவர் ஒருபோதும் பொய்யராக இருக்க முடியாது என்று நினைத்தேன் அதற்கு பிறகு நான் பைய செய்துவிட்டேன் மக்களுக்கு இதை பற்றி தெரிய வந்த போது முழு தீவிலும் அவருக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு ஆரம்பிக்கப்பட்டது மக்கள் அவருடன் பேசக்கூடிய கூட விட்டுவிட்டார்கள் மேலும் கடைகளில் அவர்களுக்கு பொருள் கொடுப்பதை கூட விட்டுவிட்டார்கள் வாங்க விடவில்லை அதாவது அதே பாகிஸ்தான் நடக்கக்கூடிய அதே விஷயம்தான் நடக்கிறது அவர் வாய்க்காட் செய்தார்கள் இவருடைய பிள்ளைகளும் கூட கூறிவிட்டார்கள் நீங்கள் இஸ்லாத்தை விடவில்லை என்றால் பிறகு நான் தற்கொலை செய்துவிட்டேன் என்று மகன் கூறினார் அவர் மிகவும் அடைந்து கூறுகின்றார் நான் இறைவனுக்கு முன்னால் துவார் செய்தேன் பிறகு மகனிடம் கூறிவிட்டார்கள் என்ன ஆனாலும் சரி இஸ்லாத்திய விட விடமாட்டேன் என்று பிறகு அவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசலா இஸ்லாம் அவருடைய பலனூர்களை ஆங்கில மொழியில் படி படித்து விட்டார்கள் இப்போ படித்துக்கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு நாள் சில மக்கள் அவர்களிடம் வந்தார்கள் முஸ்லீம்களை வெளியேற்றிவிட பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கூறிய போது அப்பொழுது இந்த பாகிஸ்தான் மக்களை நாங்கள் வெளியேற்றிவிடும் என்று கூறிய போது அவர்கள் கூறினார்கள் இவர்கள் எல்லாரும் இங்கிருந்து சென்று விடட்டும் அப்பொழுதும் கூட நான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட முசல்ல இஸ்லாம் அவருடைய நூல்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று விடுவேன் பிறகு என்னுடைய வீட்டில் தனியாக தொழுது கொண்டே இருப்பேன் என்று கூறினார் மீது அந்த தீவில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட முசல்ல இஸ்லாம் அவர்களோடு உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய நபர் முரபா எழுதுகின்றார்கள் அந்த இந்த காலத்திலும் அதரது வாக்களிக்கப்பட்ட மசலி இஸ்லாம் அவர்களை நேசிக்கக்கூடிய மக்கள் தூர இருக்கக்கூடிய தீவுகள் இருக்கின்றார்கள் எதிர்ப்புகளிலிருந்தும் கூட அவர்களுடைய உள்ளங்கள் ஆட்டம் காண்பதில்லை மராக்கஷியிலிருந்து அல் ஹனீசா எழுதுகின்றார்கள் நான் ரெண்டாயிரத்தி இருவண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை பேருக்கு முஸ்லீமாக இருந்தேன் இறைவனுடைய விருப்பத்திற்கு எதிராக பல வேலைகளை செய்தேன் பல முறை ஜெயிலுக்கு சென்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆஸ்திரேலியாவுடைய ஜெயிலில் ஜெயிலுக்கு சென்றேன் அங்கிருந்து அங்கு முதல் முதல் எம்டிஏ பார்த்தேன் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்களுடைய கசிதா களிக்க எப்படிப்பட்ட உறவு ஏற்பட்டது என்றால் வாழ்நாள் முழுவதும் அப்படிப்பட்ட ஏற்பட்டதே இல்லை உள்ளத்தில் ஒரு அமைதி ஏற்பட்டது ஜெயிலுக்கு வெளியில் வந்தேன் ஜெயிலில் டெய்லி எம்டிஐ பார்த்தேன் எங்களுடைய அறையில் ஒரே டிவி தான் இருந்தது அங்கு அல்லா எப்படிப்பட்ட ஏற்பாட்டை செய்தான் என்றால் எனக்கு ஒரு டிவி வந்து விட்டது எனக்கு மொபைல் ஃபோனும் கிடைத்துவிட்டது எதிரி மோலவிகள் இந்த அருளுக்குரிய ஜமாத்திற்கு எதிராக இட்டுக்கட்டுக்கிறான் என்பதை பார்த்தேன் நான் உள்ளத்தில் கூறினேன் இந்த கசிதாவில் எந்த விஷயங்கள் இருக்கின்றனவோ ஒரு சாதாரண மோலவி கூடுதலுக்கு சாத்தியமே இல்லை இது கண்டிப்பாக இறைவனால் வழங்கப்பட்டவர் அனுப்பப்பட்டவர் தான் இதை கூறியிருக்க முடியும் பிறகு நான் தீர்மானித்தேன் மீண்டும் நாட்டுக்கு வந்து புதிதாக வாழ்வை ஆரம்பிப்பேன் என்று பிறகு இறைவனை அதிகமாக வணங்க ஆரம்பித்தேன் ஜமாத்தோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டது எதை பற்றியும் நான் கவலைப்படவில்லை பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள் என்னுடைய என் மூலமாக சிலருக்கு நேர்வழி கிடைத்துவிடலாம் என்று இவர்கள் எழுதுகின்றார்கள் அப்துல் அசாக் சாப் துருக்கியிலிருந்து எழுதுகின்றார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அகமதி அகமதி அறிமுகமானது கடுமையாக எதிர்த்தேன் பிறகு ஒரு அகமதி நண்பர் ஜலசாவில் அழைத்தார் ஜலசாவில் எனக்கு இஸ்திகாரா செய்யுமாறு கூறினார் நான் வீட்டுக்கு வந்தேன் பத்து ரக்காத்துகள் தொழுதேன் எப்பொழுது இரண்டு ரக்காத்துக்கு சொல்வேன் தொழுவேனோ நான் ஒன்றுமே தொழாத போட தெரியும் பிறகு ரெண்டு ரக்கா தொழுவேன் இதுவரை என்றால் நான் பத்து ரகாத் தொழுது விட்டேன் ரெண்டு ரெண்டு ரக்காத்தாக அதிகமாக அழுது தொழு அழுது புலம்பினேன் க தொழுகையின் கடைசியில் பார்த்தேன் அதன் வாக்களிக்கப்பட்ட மசேல் இஸ்லாம் அவர்களுடைய அந்த ஒளிகள் என்னுடைய உள்ளத்தில் நிறைக்கின்றன என்று நான் பார்க்கின்றேன் என்னுடைய உள்ளத்தில் ஈமான் நுழைந்து விட்டதாக நிலை பார்க்கின்றேன் பிறகு நான் பைய செய்துவிட்டேன் பையத்திற்கு பிறகு அகமதில் தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் இதற்கு பிறகு அதிகமாக எதிர்ப்பும் வந்தது ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் மனைவி மற்றும் தாயார் அகமதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மேலும் நான் உறுதியான பதத்தோடு இருந்தேன் என்னுடைய ஈமானில் உறுதியாவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அது அதற்காகவும் துவாசங்கள் அதிகமாக ஈமான் உறுதியாக இருப்பதற்கு அல்ல ஈமான் உறுதியாக வைப்பானாக ஹதராத் வாக்களிக்கப்பட்ட மசிலா இஸ்லாம் அவர் கூறுகின்றார்கள் அறிவினர் அறிவீன சமுதாயமே இது இந்த தொடர் ஆன் வானத்திலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது நீங்கள் இறைவனோடு மோத முடியாது உங்களால் இதை அழிக்க முடியாது இது எப்பொழுதும் மேலோங்கி இருக்கும் உங்களுடைய ஆன்மாக்கள் மீது அணீத் கிடைக்காதீர்கள் இந்த இந்த தொடரை இறைவன் தரப்பிலிருந்து உங்கள் சீர்தத்துக்காக வந்திருக்கக்கூடிய இந்த தொடரை நீங்கள் அவமதிப்போடு பார்க்காதீர்கள் இது மனிதனுடைய வேலையாக இருந்தால் இத்தொடர் மறைவான ஒரு கை இல்லாமல் இருந்தால் பிறகு இந்த இயக்கம் எப்பொழுதோ அழிந்து போயிருக்கும் இந்த இப்ப இப்படிப்பட்ட எட்டுக்கட்டவர் எவ்வளோ விரைவாக அழிந்திருப்பார் என்றால் அவருடைய சாம்பல் கூட கிடந்திருக்காது எனவே நீங்கள் மறுபார்வை செலுத்துங்கள் குறைந்தபட்சம் இந்த எவ்வளோ சிந்தித்து பாருங்கள் உங்கள் நீங்கள் தவறில் தவறில் இருப்பீர்கள் என்று இறைவனோடு நீங்கள் இறைவனிடம் நீங்கள் துவாசைகள் இறைவன் உலகத்திற்கு இந்த விஷயத்தை புரிய புரிதலை வழங்குவானாக